கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை தியானித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39 அதனுடைய 18 வசனத்தின் முதல் பகுதியிலே இப்படியாக வாசிக்கிறோம், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வார்த்தையிலே மூன்று காரியங்களிலிருந்து தேவன் விடுவிக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பட்டயம் என்பது அது வர இருக்கிற ஆபத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது. கர்த்தர் ஆண்டவர் நமக்கு ஆபத்துகளிலிருந்தும் மரணத்திலிருந்தும் பாதுகாப்பை கொடுத்து அதற்கு நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் எங்கிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது, மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்பிக்கையோடு கூட சமாதானத்தோடு கூட நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, கர்த்தர் ஆபத்துகளுக்கும் மரணங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன் குடும்பத்தை விடுவிப்பேன், உன் வீட்டாரை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் வீட்டார் தூரத்தில் இருக்கிறார்களா, அல்லது ஒவ்வொரு நாள் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்களா, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை எல்லா ஆபத்துகளுக்கும் மரணங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விளக்கி உங்களை பாதுகாப்பார். இரண்டாவதாக, அதே எரேமியா 39:16 வாசிக்கும் பொழுது, இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இரண்டாவதாக எதிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறார், இந்த நகரத்தின் மேலே நான் நன்மையான திட்டம் அல்ல தீமையான சில காரியங்களை அனுப்ப இருக்கிறேன். ஆனால் அது யார் மேல் அனுப்புகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பயம் இல்லாத, தேவனை தேடாத, தேவ நம்பிக்கை இல்லாத, தேவன் இருக்கிறார் என்று நம்பிக்கை இருந்தும் கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேலே தேவனுடைய தண்டனை கோபாக்கினை நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் அந்த நாளிலே நான் உன்னை என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகளுக்கும் விலக்கி உன்னை விடுவிப்பேன், உன்னை காப்பேன், உன் குடும்பத்தை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய கோபம் வரும்போது அதற்கும் கூட கர்த்தர் உங்களை மறைத்து கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அவர் பாதுகாப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக 17 வாசிக்கும் பொழுது, நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, நீ பயப்படுகிற காரியத்திலே இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு கொள்ளை நோயை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்த்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பதட்டம் இருக்கிறதா? எங்களுக்கும் இப்படி நடந்து விடுமா? எங்கள் குடும்பம் என்ன ஆகும்? எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்தவைகள் என்ன ஆகும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்திருக்கலாம். வேலை போய்விடுமோ, அல்லது சம்பளம் எங்களுக்கு போடாமல் போய்விடுவார்களோ, கடனை அடைக்க முடியாமல் போய்விடுமோ, எங்களை கடன்காரர்களாக்கி விடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்று சொல்லி நீங்கள் எதை நினைத்து பயந்து கொண்டிருந்தால், நீங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அது கிடைக்காமல் போய்விடும் என்று பயந்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காமல் போய்விடும் என்று பயந்திருக்கிறீர்களா? இந்த நோய் வந்து போய்விடக்கூடிய நோய் வர அப்படியே வந்து தங்கிவிடும் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எந்தவித பயமானாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்று காரியங்களை பார்த்தோம் அல்லவா? ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர்
யாரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால் எரேமியா இடத்திலே சொல்லி ஒரு முக்கியமான நபரிடத்திலே இந்த வாக்கு தத்தத்தை போய் சொல்லு, நான் அவனை நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார். யாரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால் எரேமியாவின் புஸ்தகம் அதே அதிகாரம் 39:16 வாசிக்கும் பொழுது எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த மனிதனுடைய பெயர் எபெத்மெலேக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை இந்த எபெத்மெலேக்குவை குறித்து வேத வசனம் ஒரு 4-5 தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த மனிதன் என்ன செய்து விட்டார்? ஒரு 5 வேதம் தெளிவுபடுத்துகிறது. முதலாவது காரியம் நாம் வாசித்தோம் அல்லவா, 18 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பினபடியினால் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த எபெத்மெலேக்கு என்கிற எத்தியோப்பியன் இவன் இஸ்ரவேலன் கூட கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பயம் இல்லாமல், தேவனை தேடாமல், தேவனை நம்பாமல், பாகால்களை நம்பி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போதும் கூட இந்த எத்தியோப்பிய இந்த மனிதனாகிய எபெத்மெலேக்கு அவன் கர்த்தரை நம்பினான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த காலகட்டத்திலே கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு கர்த்தர் ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு தேவைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நமக்கு கொஞ்சம் கூட குறைவு ஏற்படக்கூடாது. நமக்கு சுகம் இருக்கும் பொழுதும் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதும் அவரை பூரணமாய் நம்ப வேண்டும். பலவீனங்கள் வரும் பொழுதும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையிலும் அவர் மேலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. புகழ்ச்சி ஏற்பட்டாலும் இந்த புகழுக்கு நான் கடினமாக உழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அந்த மகிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தரையே நம்பி அவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஒருவேளை இகழ்ச்சி ஏற்பட்டால், யாராவது நம்மை கேவலமாக பேசுகிறார் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் என்னை கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தரனை விட்டுவிட்டார் என்று சொல்லி தேவனை தூஷிக்க கூடாது. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த எபெத்மெலேக்கு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி விடுவித்தார். முதலாவது காரியம், எல்லா சூழ்நிலையிலும் எபெத்மெலேக்கை போல நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த எபெத்மெலேக்கை குறித்து இதுக்கு முந்தின அதிகாரம் எரேமியா 38:7 வாசிக்கும் பொழுது, அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை, அதாவது எரேமியா தீர்க்க தரிசியை அவர்கள் கிணற்றிலே போட்டார்கள். அந்த கிணற்றிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். முதலாவது, தேவ ஊழியனுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி காது கொடுத்து கேட்கக்கூடிய, தேவ ஊழியக்காரனுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம் இந்த எபெத்மெலேக்கு இருந்தபடினாலே அவனுக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர் விடுவிக்கும்படியாக அவன் மேலே தன்னுடைய இருதயத்தை திருப்பினார். இன்றைக்கு நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் அல்லவா? ஆனால் கர்த்தர் உங்கள் பேரிலே தம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மேய்ப்பன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் கேள்விப்பட்டான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவ நம்முடைய நமக்கு கர்த்தர் கொடுத்த தேவ ஊழியனை நாம் விசாரிக்கிறோமா? நலம்போலன் விசாரிக்கிறோமா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆவல் நமக்குள்ள இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு விசாரிக்கிற ஒரு அன்புள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட இருதயம் எபெத்மெலேக்கு இருந்தபடினாலேதான் ஆபத்துக்கும் பட்டயத்துக்கும் நீ இரையாக மாட்டாய், உன்னுடைய ஆத்மா உன்னுடைய பிராணனை நீ ஒரு கொள்ளை பொருளை போல நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, அதே அதிகாரம் 38:8-9 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எபெத்மெலேக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, 9 ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று சொல்லி ஆரம்பித்து அந்த 9 இப்படியாக முடிகிறது, எரேமியா இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். பாருங்க, இந்த எபெத்மெலேக்கு ராஜாவை நோக்கி அவன் அந்த தேவ ஊழியனுக்காக பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் இவன் எந்த ராஜாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறான் என்று சொன்னால், சிதேக்கிய ராஜாவின் இடத்தே பரிந்து பேசுகிறான். அது 38:5 வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். தேவ பிள்ளைகளே, அந்த சிதேக்கிய ராஜா ஒரு அநீதியான ராஜா.
தேவ ஊழியர்களை அவன் மதிக்காத ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜாவின் இடத்திலும் கூட தன்னுடைய உயிரை பணையம் வைத்து ராஜா இடத்துல தேவ மனிதனுக்காக ஊழியக்காரனுக்காக பரிந்து பேசுகிறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் அநீதி ராஜாவாகிய சிதேக்கியாவை போல அல்ல, அவர் நீதி உள்ள ராஜா. அவருடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோல், அவருடைய சிங்காசனம் நீதி உள்ள சிங்காசனம். அவரிடத்திலே எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஊழியக்கார தகப்பனுக்காக, அந்த குடும்பத்துக்காக பரிந்து பேசி திறப்பிலே நின்று அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த நபரை கண்ணோக்கி பார்ப்பார். எபெட் மெலுக்கவை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தது போல அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எனக்கு ஊழியம் செய்கிற என் சேவகனை, என் போர் சேவகனை நீ எனக்கு முன்பாக கொண்டு வந்து பரிந்து பேசுகிறாயே என்று சொல்லி முதலாவது உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி சாய்ப்பார். பல ஆண்டுகளாக உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா? உங்கள் தேவ மனிதனுக்காக ஊழியக்காரனுக்காக செபிக்க தொடங்குங்கள். அது மாத்திரமல்ல, 10 வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த எபேத் மேடைக்கு சொன்னது நிமித்தமாக ராஜா உடனடியாக ஒரு தீர்மானத்தை பிறப்பித்து உடனே அந்த எரேமியா சாகிறதுக்கு முன்னமே அந்த படுகுழியிலிருந்து தூக்கி எடுங்கள், அந்த உலைக்கிணற்றிலிருந்து தூக்கி எடுங்கள் என்று சொல்லி ஆட்களை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதற்கு முன்னே அவனை துறவியிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த எபேத் மேலைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மரணத்தில் இருந்து அந்த தேவ ஊழியனை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்தோம் அல்லவா, எபேத் மேலுக்கவே உன்னை பட்டயத்துக்கு இரையாகாமல் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் அவனுடைய பிராணனை காத்ததற்கு காரணம் இவன் தேவ ஊழியனுடைய உயிரை காப்பாற்றினான். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட இருக்கிறோம்? நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு காரியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க ஆவலுள்ளவர்களா இல்லாமல் அந்த மரணத்திலிருந்து அவர்களை தப்புவிக்க நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்படித்தான் இந்த எபெத் மேலுக்கு செய்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியாக எபெத் மேலுக்கு செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு இருந்த அதிகாரம், அவனுக்கு இருந்த ஆட்கள் பலம், அது மாத்திரமல்ல அவனுக்கு இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்து இந்த மூன்று காரியம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் எத்தியோப்பியனாகிய இந்த இவன் பிரதானியாக அரண்மனையில் வேலை செய்தான். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜா அரண்மனைக்குள்ளே புகுந்து என்று 10 வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் புகுந்து அவன் பழம்புடைவைகளையும் கந்தைகளையும் எடுத்துட்டு வந்து அந்த பொருட்களையும் 30 ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வந்து எரேமியாவை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். அதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம், எரேமியா என்கிற தேவ மனிதனுடைய சரீரத்துக்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடக்கூடாது என்று சொல்லி பத்திரமாக அவனை மீட்டெடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை இந்த இக்கட்டான நாட்களிலும் கூட ஒரு சிலருக்கு தேவ ஊழியத்தை தாங்கவோ தேவ மனிதர்களை தாங்கவோ முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா, ஆட்கள் பலனை கொடுத்திருக்கிறாரா, பொருட்கள் வளத்தை கொடுத்திருக்கிறாரா, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை தேவ மனிதனுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய கோபாக்கினைக்கும் நாம் தப்புவோம், வர இருக்கிற ஆபத்துகளுக்கும் மரண ஆக்கினைக்கும் நாம் தப்புவோம். மாத்திரமல்ல, நாம் எதை நோக்கி பயந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கும் நாம் தப்புவோம். இந்த எபேத் மேலைக்கு செய்த காரியத்தை முதலாவது கர்த்தர் கவனித்து பார்த்தார். கர்த்தர் கண்டுக்காம இல்ல, என் மனுஷனுக்கு செய்யற தேவ மனிதனுக்கு செய்யறன்னு சொல்லி கண்டுக்காம இல்ல, அவர் கவனித்தார். இரண்டாவதாக கர்த்தர் கவனித்தது பார்த்ததோடு நின்று விடாமல் அந்த கணக்கில் வைத்து கருத்தில் கொண்டு அவன் விதைத்ததற்கு ஏற்ற விளைச்சலை பலனை கர்த்தர் கொடுத்தார். அவன் செய்ததை அவனுக்கும் கர்த்தர் செய்து விடுவித்தார். இவன் தேவ ஊழியனை விடுவித்தார். கர்த்தர் அவனை, அவன் ஆத்மாவையும், அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினதை பார்க்கிறோம். கடைசியாக காலாகாலத்துக்கும் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் புதிய ஏற்பாட்டுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்திலே அவருடைய பெயர் எழுதப்பட்டு நோட் பண்ணப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய காலமாகவும் அவருடைய சாட்சி தொடரும். இன்றைக்கு நாம் தேவ ஊழியனை தாங்கும் பொழுது நித்திய காலமாக கர்த்தர் நம்மை, நம் குடும்பத்தை சாட்சியாக எடுத்து நிறுத்துவார். கடைசியாக அந்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுகிறேன்,
உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். எரேமியா 39:18 கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஜெபிப்போமா. கிருபையில நல்ல தகப்பனே, நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்கிக்கும் விலக்கி பாதுகாப்பீராக, விடுவிப்பீராக. ஆபத்துகள், மரண போராட்டங்கள் இவைகளுக்கு விலக்கி விடுவிப்பீராக. ஆண்டவரே அப்பா, உம்முடைய நியாய தீர்ப்பு தண்டனைகளுக்கு விலக்கி விடுவிப்பீராக. மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகள் எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயத்திற்கு, அந்த ஆண்டவரே பயப்படுகிற காரியங்களுக்கு விலக்கி விடுவித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காலாகாலத்துக்கு சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிறதை நீர் காண்கிறவர், கணக்கில் வைக்கிறவர், காலாகாலத்துக்கும் சாட்சியை பயன்படுத்துகிறவர். இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும், உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும், உடைய பிள்ளைகளை உடைய வருகையில எடுத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தில் தூய் ஆவியானுடைய துணையோடு செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.